படைப்புகளை கொண்டாடும் நிகழ்வில் நம்மிடையே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக தன்னுடைய பணிகளுக்கு இடையிலே சம்மதித்து இங்கு வருகை புரிந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் திரைப்பட இயக்குனர் சசி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கிருக்கிற எழுத்தாளர் அனைவருக்கும் வாழ்த்துறை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்காது, ஆனால் சந்தோஷம் இருக்கேன் இங்கே வந்ததில். ஏன்னா ஒரு சனிக்கிழமை மழை பெய்கிற இந்த நாளில் வந்து ரொம்ப இங்கே இவ்வளோ பேர் எழுத்தாளர்களும் அவங்களுக்கு சொந்தங்களும் வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஓப்பான ஒரு நிகழ்வாக தெரியுது எனக்கு. ரொம்ப அறம் தமிழகம் அவருடைய அறம் கிளை வந்து பண்ற இந்த விஷயம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது, நான் பாப்டான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த பாய்ஸை வந்து படிக்க வைக்கிறதுக்கு நான் அவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 50 திரைப்படங்கள், 50 ஷார்ட் ஃபிலிம்ஸ், 50 சிறுகதைகள் கொடுத்து படிக்க வைக்க சொல்கிறோம், படிக்கிறோம். படிக்க வச்சு அதை பற்றின ஒரு திறனாய்வு கட்டுரை எழுதணும். ஒரு கதையை பற்றியும் 50 கதையை பற்றி திறனாய்வு கட்டுரை எழுதணுங்கிறது எங்களுடைய இதில் இருக்கு. அதோடு நிறுத்திடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து லன்ச் பிரேக்கில் 1 to 2 மணி வரைக்கும் சாப்பிட்ட பிறகு இம்மீடியட்டாக கிளாஸ் எல்லாம் கூட்டிடுறது. லைப்ரரி மட்டும் ஓப்பனில் இருக்கும், நீங்க வந்து அங்கதான் உடறணும். இப்படி நாங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டுத்தான் அவங்களை படிக்க வைக்க வேண்டியிருக்கு. அது எப்படி மாறிச்சு, இந்த காணொலி விஷயங்கள் வந்து நிறைய வந்ததுனால, மொபைல்ல வந்து நிறைய விஷுவல் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு படிக்கிற இது சுத்தமா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தருணத்துல வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு கூட்டம், இந்த படைப்பை கொண்டாடுறதுக்கு ஒரு நிகழ்வுங்கிறது நிஜமாவே அறம் அமைப்பை வந்து தமுக இயக்கையும் ரொம்ப நன்றியோடு நினைச்சுக்கிறேன். ஒரு எழுத்தை ரசிக்கிறவன் அப்படிங்கிற பேர்ல அப்படிங்கிற தகுதி எனக்கு இருக்கதான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் தினமும் பேப்பர் படிக்காம தூங்குறது இல்லை, அந்த தகுதியாக இருக்கும். அந்த தகுதியாக தேவை இருக்கும். பேப்பர் கூட படிக்கிறது இல்லை, அதுவும் டிஜிட்டல் நியூஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஓகே, அது எப்படியோ போய் சேர்ந்த பரவாயில்ல, அது வந்து சேர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற பசங்கிட்ட நம்ம வந்து திணிக்க வேண்டியதா இருக்கு. அது கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாகவும் இருக்கு. எப்படி அவங்களால ஒரு தடவை படிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட் உள்ள போகாம இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நான் வந்து படிப்பிலிருந்து, நான் சின்ன வயசுல இருந்து படிப்பிலிருந்து தொடங்கினதுனால அந்த என்ன சொல்றது, அந்த டேஸ்ட் மைண்ட்லேயே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இலையின் நுனியில் உறங்கும் ஒற்றை துளியில் 1000 துளிகள், தேவகச்சனுடைய இந்த கவிதை. நான் ஒரு துளி தான் நினைச்சிட்டு இருந்தேன், உள்ள 1000 துளி இருக்குல்ல, அப்படி வேட்க வேண்டியதா இருக்கு. பூ ஒன்று புல்தரையில் விழுந்தது போல் என்னை பாதித்திருக்கிறாய். இது எப்படி காட்சிப்படுத்துறது? இப்படி பல வெள்ளை நிறத்தில் புசுபுசு என்ற ரோமத்துடன் அமைதியாய் படுத்து உறங்கும் இந்த பூனைக்குட்டி வெள்ளை நிறத்தில் புசு புசு என்ற ரோமத்துடன் அமைதியாய் படுத்துறங்கும் இந்த பூளை குட்டி தாங்குமா மிருகம் என்ற வார்த்தையை. பென்சிலின் எழுத்து விழும்போதெல்லாம் வெள்ளைத்தால் படபடைக்கிறது, தாயின் தொடுதலை உணர்வது போல. மகுடேஸ்வரர் எவ்வளவு இருக்கு கத்துக்கிறதுக்கு, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இது எப்படி அவங்களுக்குள்ள திணிக்கிறதுன்னு இதுதான் அவருக்கு. நான் நிஜமா எனக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கிற படத்துல நிறைய வேலைகள் இருக்கு. ஒன்னும் சொல்ல போனா எனக்கு கோவா ட்ரிப்பை வந்து ஒன் டே முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டு இந்த முன்னாடியே ப்ரேயரா முடிச்சுட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஒரே ரீசன் வந்து இது எழுத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஒண்ணு சொல்ல போனா ஆயுஷா நடராஜன் சார் முன்னாடி உட்கார்றதுக்கு எனக்கு ராஜேந்திர சோழன் வந்திருந்தாரு. அவர் முன்னாடி உட்கார்றதுக்குலாம் எனக்கு பயமா இருந்தது. எது இன்னைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், திவ்ய பாரதி முன்னாடி எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல அவங்க முன்னாடி எல்லாம். காமத்துறை குச்சி ஐஸ் காதல், அவருடைய பல முதல் சிறுகதை எல்லாம் படிச்சுட்டு நாலு சிறுகதை பத்தி பேசிட்டே இருந்தேன். இங்க இருக்கிற தோழர்கள் நிறைய உபதேசங்கள் கதைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறதுலதான் அது அதுக்கு ஏதாவது பண்ணணும். அது அறம் பண்ணிட்டு இருக்கு பண்றாங்க. சோ நமக்கு நம்முடைய பங்களிப்பா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னுடைய இது என்ன, ஒரு ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி பார்க்கலாமா அப்படி. இத்தனை எழுத்தாளர் இருக்கோம், நம்ம இருக்கீங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மனிதரும் ஒரு நல்ல நாவல் எழுத முடியுங்கிறது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அது உண்மை, அது அவரோட லைஃப் எழுதுனா போதும். ஓகே, அதே மாதிரி இவ்வளவு எழுத்தாளர் இருக்கீங்க. ஒரு இப்ப ஒரு விஷயம் சொல்றேங்க. நான் வந்து பூ இப்ப வெயிலோடு போய் தான் பூ பண்ணேன். உங்களுக்கு தெரியும் சாத்தமிழ்ச்சியுடைய சிறுகதையை தான் பூங்கிற படமா பண்றேன். அதுக்கப்புறம் அந்த சிறுகதை அந்த என்னன்னா அஞ்சு பக்க சிறுகதையை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. எப்படி அது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி பார்த்தாங்க, படிச்சாங்க. இப்ப அசுரன் ஹிட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் கையில வந்து பூமணியுடைய வெற்றியும் மற்ற புத்தகங்களும் இருக்கு. இது வந்து வெற்றிமாறன்கிற ஒரு இயக்குனர் வந்து அந்த திரைக்கதைய தனுஷங்கிற ஒரு ஹீரோவோட சேர்ந்து ஒரு நல்ல திரைக்கதையா அமைச்சு வெளியே கொண்டு வர்றப்ப ஒரு படம் ஒரு ஹிட் ஆகுது. மறுபடியும் எடுத்த நோக்கி திரும்புது. எனக்கு தெரிஞ்சு டிஸ்கவரி நிறைய புத்தகம் வச்சிருக்கு, அவங்க தான் போட்டிருக்காங்க ரீசெண்டா. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம எழுத்த கொண்டாடணும் அப்படின்னா இப்ப இருக்கிற மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த எழுத்தை வந்து திரைக்கதையா எப்படி மாத்துறது. இப்ப நாம என்ன பண்றோம், திரைக்கதை ஒரு புத்தகத்துக்கு மட்டும் நம்ம யோசிக்கிறோம், இந்த எழுத்தை எப்படி சினிமாவுக்கு கடத்துறது. அதுல நம்ம அது வந்து மலையாளத்துல பண்றாங்க. ஆர் பொன்னில இருந்து ஷாப் ஸ்டூடெண்ட்ல இருந்து நிறைய பேர் பண்ண நல்ல ரைட்டர்ஸே வந்து திரைக்கதை எங்கே வசதி வேணார் பத்மநாபன். இப்படி நல்ல ரைட்டர்ஸே திரைக்கதையை கத்துக்கிட்டு பண்றாங்க, திரைக்கதை பண்றாங்க. நாம வந்து புத்தகத்துக்கு மட்டுமே யோசிக்கிறோம். நான் எழுத ஒரு தாழ்வு ஒரு சினிமாக்காரன் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ஒரு ஒரு சாரி என்ன சொல்ற ஒரு தாழ்மையான பரிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்க மாதிரி ரைட்டர்ஸ் வந்து திரைக்கதை அமைப்பை கத்துக்கிட்டு நீங்க எழுதுறீங்க அப்படிங்கும் போது இன்னும் எழுத்து மேம்படும், எழுத்தாளர்கள் அதிகமாவாங்க, எழுத்து அதிகமாகும், எழுத்த வாசிக்கிற திறன் அதிகமாகும். அத வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ் இயக்கத்தால முத முதல்ல இந்த ஷார்ட் பிலிம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் அந்த அந்த என்ன சொல்றது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து வளர்த்து எடுக்கணுங்கிற முத முதல்ல ஸ்டார்ட் பண்ண தமிழ் இயக்கத்தை தான் ரொம்ப முன்னாடி. அதெல்லாம் கைகூடுமா இதெல்லாம் வேலைக்காகுமா அப்படின்னு நினைச்சிட்டு நானே நினைச்சிட்டு இருந்த சமயத்துல அது அப்படியே வந்துச்சுங்க. இப்ப வந்து ஷார்ட் பிலிம் வந்து பெரிய பிளாட்ஃபார்ம், மொத்த டைரக்டரா இருக்கு. ஷார்ட் பிலிமோட தாக்கம் வந்து அவ்வளவு இருக்கு. திவ்ய பாரதி பண்ண அந்த கக்கூஸ்கிற இது வந்து அவ்வளவு பெரிய கருத்து ஏற்படுத்தியிருக்கு. சோ கொஞ்சம் ரிவர்ஸா நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். சினிமா கதை எழுத்த வளர்த்தெடுக்கிறதுக்கு திரைக்கதை அமைப்பையும் நீங்க கத்துக்கிறது கத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வேண்டுகோளோட இந்த அமைப்பையும் பரிசு வாங்கின எழுதின படிக்கிற எல்லோரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.